லலிதா டைமண்ட் ஜுவல்லரி சேல் கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி. பெர் கேரட் 58,000 தான். நாங்க தரது இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட், VVS1, VVS கிளாரிட்டி, EF கலர் கிரேட், VA, MC-ன்னு ரெண்டு சார்ஜஸ் இல்ல, ஓன்லி VA. அது கூட கிராமுக்கு 999. இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான். அவன் என் கூட பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவன் தான் எனக்கு எல்லாமே. அம்மாவுக்கு அப்புறம் அவனுக்கு நான் மட்டும்தான், உலகமே நான் தான் அவனுக்கு. எனக்கும் அவன் தான் உலகம். எனக்கு மேரேஜ் ஆச்சு, அவங்க மாமானா அவனுக்கு அவ்வளோ இஷ்டம், என் மேலே எப்படியோ அதே மாதிரி தான். இப்போ எங்களுக்கு பாப்பா இருக்கு, அந்த பாப்பா மாதிரியும் அவன் அவ்வளோ பாசம் வச்சுருக்கான். எல்லாமே அவன் தான். இது வரைக்கும் அவனுக்கு சொன்னதில்லை, ஐ லவ் யூ டானி இருமார், நீ எப்பவுமே என் கூடவே இருக்கு. தேங்க்ஸ், நீ எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட். நீ அப்பா இல்லை, அதனால அண்ணா தான் பார்த்துக்கிறாங்க, பாசமாக பார்த்துக்கிறாங்க. இது வந்தாலும் அவங்க தான் எல்லாமே செய்கிறாங்க. அவங்க என் கூட இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏதாவது நான் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன், ஐம் சாரி. நல்லா பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஓன் பிரதர்ஸ் கிடையாது, பட் என்னோட கசின் பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க தான் எங்கள் பசங்களுக்கு கூட தாய் மாமனாக நாங்கள் அவங்கள தான் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே அவங்க தான் பண்ண போகிறாங்க. இல்லை அவங்க நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். மெயினாக என்னுடைய ஓன் பிரதர் எப்படி நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்கனோ அந்த மாதிரி அவங்கள நல்லா இருக்கணும். வாழ்க்கையில் எல்லா இதையும் பெற்று அவங்க நல்லா சீரும் சிறப்பமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் கேரிங்காக பார்த்துப்பான், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான், மற்றவங்க கிட்ட கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். என்கிட்டயுமே ரொம்ப பர்சனலாக எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டான். ஸோ என்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவான், அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அவனுக்காக தேங்க்ஸ். அவன் என் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கான். நான் பேசாட்டாலும் அவனே வந்து என்கிட்ட பேசுவான். சீக்கிரமாக ஃபாரினில் இருக்கான், சீக்கிரமாக ஃபேமிலியோடு வந்து செட்டில் ஆகுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ டோன்ட் ஹாவ் அ பிரதர் அண்ட் யா, ஆஃப் கோர்ஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லவ் பிட்வீன் த siblings, because my daughter, this is my younger daughter and she has one elder sister. But then yes, if I would have had a brother, then might be he would have been very caring. Now I am dealing with all the responsibilities of my family, might be he would have also been there to be like, you know, give me one emotional support when people celebrate Raksha Bandhan and then Bhai Dooj and all. I feel that yes, I could have treated my brother when he comes to my house and celebrates with me. Yeah, in that way I feel, yeah, I miss my brother. தங்கச்சி ஒன்று, தம்பி ஒன்று, பிடிக்கும் தம்பினா அவனை தான் இப்போ பார்க்க போகிறேன் நான். அவன் சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு தான் போகிறான், எப்பவுமே கஷ்டம் தான் பட்டுட்ருக்கான், ஆனாலும் ரொம்ப பிடிக்கும் அவனை. அவன் எப்போதுமே நல்லா இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. என்னோட கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒருத்தவங்க, தங்கச்சி ஒருத்தவங்க, அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, என் பாப்பா ஒருத்தவங்க இருக்காங்க. தம்பி நிறைய பிடிக்கும், தங்கச்சியை காட்டில் தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும். தம்பியை நான் பார்த்துக்கிறது காட்டில் தம்பி எதனா ஒன்றா ஹெல்ப் பண்ணுவார் எல்லா சூழ்நிலையும், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பிக்கு வந்து என்ன சொல்லலன்னா, தம்பி நல்லா இருக்கணும், கடவுளை வர நல்லா ஆசீர்வதிக்கணும், பிளெஸ்ஸிங் பண்ண எல்லா விஷயத்துலையும் அவர் சந்தோஷமாக இருக்கணும். மேரேஜ்க்கு அப்புறம் இருந்தது எல்லாம் நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருந்தோம், ஆனால் சில சூழ்நிலை நிமித்தமாக அது அப்படி இருக்குது. ஆனால் நான் தம்பி மேலே எனக்கு பாசம் தான். எனக்கு வந்து 2 sisters இருக்காங்க. நான் காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும் படிக்கும் போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கெல்லாம் வெளியே போகணும், இப்படி சுற்றணும், அதே போல் எங்களை வந்து இந்த மாதிரி பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஃபீலாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் ஆகும்போது அந்த மாதிரி டைமில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு அண்ணன் இருந்திருந்தால் அப்பாவுக்கு அடுத்து அவங்க நிறைய செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஹீஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட். எப்பவுமே வந்துட்டு லைக் அம்மா வந்துட்டு எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட இவன் வந்துட்டு ஓகே நீ பண்ணு அப்படின்ட்டு வந்துட்டு ஏதாவது எனக்கு வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுவான். லைக் எதோ வந்துட்டு பிரச்சனைனா அப்படின்னா நான் ஃபஸ்ட் அவங்ககிட்ட தான் போய் சொல்லுவேன். ஸோ ஹில் கிவ் மீ அ சொல்யூஷன். ஸோ ஐ லைக் மை பிரதர் வெரி மச். எப்பயுமே கூடயே இருப்பான், எதுனாலும் ஹெல்ப் பண்ணுவான், நான் இதுக்கிட்ட கொடுத்துருவான். ரொம்ப பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும், எல்லா விஷயமும் பிடிக்கும். சொல்கிறது கேட்பான், எல்லாம் நல்லா நல்லபடியாக நடந்துப்பான். அக்கா சொல்லு தட்ட மாட்டான். எங்களுக்குள்ள சண்டைன்னு பெருசா எதுக்கும் வராது. சாப்பாடுல வேணா பிரச்சனை வரும், வேற எதுலயும் வராது. அண்ணா தான் ஜெயிப்பேன்.